இன்னைக்கு எங்க அம்மா வந்து உங்களுக்கு அப்பக்கோவா தலை தோசை சுடு போறாங்க. அதுவும் இல்லாம எனக்கு பிடிச்ச தக்காளி குருமா செய்ய போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பக்கோவா தலை அப்படின்னா தெரியாதவங்களை பாத்துக்கங்க. இந்த மாதிரி பொடி மாதிரிதான் இருக்கும், அதுல இந்த மாதிரிதான் காய் இருக்கும். இதெல்லாம் கிராமத்துப்புற சைட்ல தானா நிறைய பக்கம் வந்திருக்கும். இது நிறைய பேர்த்துக்கு நாங்க இருக்கிற ஏரியால தெரியாததுனாலதான் உங்களுக்கு காமிக்கிறோம். இது கடையில எல்லாம் கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல, பட் இந்த மாதிரிதான் கொடி இருக்கும். இதுல இந்த தோசைக்கா இருந்தாலும் சரி, இதுல சட்னி அரைக்கலாம், ரசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க, அதுல அந்த கொடியே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி கொடி இது வந்துட்டு இப்படி ஒரு ஒரு தலையா மட்டும் எடுத்துட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது கூட தோசை மாவு கரைக்கிறதுக்கு வேற என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 5 பல் பூண்டு, ஒரு டீ டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு. இதை எல்லாத்தையும் வதக்கி தோசை மாவுல கலக்கி தோசை ஊற்றுவாங்க. குழந்தைங்களுக்கு சட்னியாவோ ரசமாவோ வச்சு வச்சு கொடுத்தா அவங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, இப்போ இட்லி தோசை மாவு இல்லாத வீடே கிடையாது. ஸோ ஒரு டைம் நீங்கள் தோசை ஊற்றுறப்ப சளி இருக்கிற டைம்ல எல்லாம் இது இந்த தோசை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சட்டியில எண்ணெயை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சீரகத்தையும் மிளகையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அது நான் முதல்ல ஆல்ரெடி எண்ணெய் நல்லா இதாக இருக்கனால போட்டோன்னே சீரகமெல்லாம் பொருந்துடும். தலையை உடைப்படுத்தலாம். பாருங்க இந்த அளவுக்கு சுருண்டு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். வச்சிருந்த அந்த அப்பக்கோவத்தலை வெங்காயம் எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதுக்குள்ளே வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ராக் சால்ட் யூஸ் பண்ணுறதுனால அது போட்டிருக்கேன். நீங்கள் தூள் உப்பு வேணுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம வீட்டில் அரைச்ச தோசை மாவை எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும். நான் இப்போ உங்களுக்கு இந்த கரண்டியில் 6 கரண்டி ஊற்றிட்டேன். மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப கிரீன் கலர் மாறவும் வேண்டாம். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும் தோசை ஊற்றுறக்கு. நீ தோசைக்கல் பற்ற வச்சு தோசை ஊற்றி குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். அதுக்குள்ளே உங்களுக்கு சாம்பாரும் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி காமிக்கிறோம். தோசை ஊற்றுறதுக்கு இந்த மாதிரி கல்ல அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கோங்க. கல் சூடானோன்னையும் நாம் அரைச்சி வச்சு கலக்கி வச்சுருக்க மாவு இதில் ஊற்றிட்டு எப்பவுமே நார்மலாக தோசைக்கு இது பண்ணுற மாதிரி ஊற்றுங்க. எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். வேக நின்று வெயிட் பண்ணலாம். இது நல்லா க்ரீன் கலரில் வர்றதுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சளிக்கும் ரொம்ப நல்லது. இந்த தலையை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இது குழந்தைங்களோட சளிக்கும் ரொம்ப நல்லது. ரொம்ப சத்து நிறைந்த தலை, அதனால் மிஸ் பண்ணாமல் கிடைச்சா வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் காமிச்ச மாதிரி இது வந்து ஒரு கிழங்கு தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வேணுன்னா ஒரு சின்ன தொட்டியில் வச்சிங்கன்னா கூட வந்துடும். நாங்கள் அதையும் ஒரு நாள் போஸ்ட் பண்ணுறோம், எப்படி அது கிழங்கு இருக்கும், அதை எப்படி வச்சிங்கன்னா வரும் அப்படிங்கிற மாதிரி. மீதி எல்லா கீரையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இதுக்கு ஒன்றும் கஷ்டப்படவெல்லாம் தேவையில்லை. நிறைய பூச்சியெல்லாம் எதுவும் விழுகிறதும் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதை நாங்கள் போடுறோம். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலரில் அந்த தோசை ஆனோடனையும் திருப்பி போட்டுக்கோங்க. பின்னாடி சைடும் நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, அப்பக்கோவத்தலை தோசை ரெடி. இதை இப்போ அந்த குருமா கூட ஊற்றி எங்கள் பாப்பாவை சாப்பிட சொல்லி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டுட்டு பார்க்கலாம். வாங்க போகலாம். இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு தக்காளி குருமா பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு 20, பூண்டு பெரிய பல்லாக இருந்துச்சுன்னு ஒரு 5-6 பல் போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வரமிளகாய் 2, இஞ்சி இவ்வளோ 1 பீஸ். மிளகாய் வந்து எங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக சேர்த்திக்கிறதுனால நான் இவ்வளோ மட்டும் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாய் இன்னும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன மூடி திரி வச்சுருக்க தேங்காய் பூ,
ஒரு டேபிள்ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள்ஸ்பூன் சோம்பு அரை டேபிள்ஸ்பூன் மிளகு பட்டை இவ்வளவு எடுத்துறோம் அதுக்கு அப்புறம் மல்லித்தூள் வந்து ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் வரும் இத இந்த நாலையும் வதக்கி நம்ம மசாலா அரைச்சு போறோம் அதுக்கு அப்புறம் தாளி மசாலா அரைச்சதுக்கு அப்புறமா தாளிக்கிறது தேவையானது வந்து தக்காளி சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தழை நாம காரம் ஜாஸ்தியா சேர்த்திக்காதனால நாம வெங்காயம் கருவேப்பிலை தழை மட்டும் போட போறேன் நீங்க காரம் வேணும் அப்படினா நீங்க இந்த பச்சை மிளகாயையும் கிறி வெச்சுக்கோங்க கடைசியா கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தழை மசாலா அரைக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் இதுல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுறேன் கடலெண்ணெய் அது கூட எண்ணெய் சூடானதையும் நாம எடுத்து வச்சிருக்க சீரகம் சோம்பு மிளகு பட்டை எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க அது பொரிஞ்சு வந்தோனையும் சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி வரமிளகாய் இதனாலையும் போட்டுக்கோங்க இதுக்கு அப்புறம் இது நல்லா வதங்கி வரணும் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க நாங்க அப்படியே காமிக்க மறந்துட்டோம் இது போட்டோம் அப்படினா கிரேவி வந்து கொஞ்சம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் அதுக்காக தான் போடுறோம் இத போட்டுட்டு சும்மா ஒரு 2 கரக் கரக்னனையும் அடுப்ப ஆஃப் பண்ணிருங்க எப்பவுமே தேங்காயை அடுப்புல போட்டுட்டு பிரட்ட வேண்டாம்ங்க ஏன்னா அது கொலஸ்ட்ரால் கன்வர்ட் ஆயிடும்னு சொல்வாங்க அதனால அடுப்ப ஆஃப் பண்ணினதுக்கு அப்புறமா தேங்காய் போட்டுக்கறோம் தேங்காய் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டனதுக்கு அப்புறமா அந்த சூட்லயே அது லைட்டா இதாயிக்கும் பிரட்டனதுக்கு அதுக்கு அப்புறம் நீங்க மல்லி தூள் பாத்துக்கோங்க மூணு டேபிள்ஸ்பூன் மல்லி தூள் போட்டுறோம் அவ்வளவுதான் நீங்க இத பிரட்ட லைட்டா அந்த பிரட்டி விட்டீங்க அப்படினா இந்த சட்டி சூட்லயே தேங்காயும் மல்லித்தூளும் இதாயிரும் தக்காளி குருமாக்கு வதக்கி வச்சிருந்த எல்லாத்தையும் இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி வதக்கி விடுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி சட்டி வச்சு சட்டி காஞ்ச உடனேயும் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் விட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் இது எங்க பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குருமால இதுல கொத்தமல்லி தூளை தவிர வேற எதுவுமே நம்ம மசாலால போடல அதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க கடுகு பொரியட்டும் இது நீங்க வந்து இந்த அப்பப்போவதல தோசைக்கு மட்டும் தான் இந்த குருமா வச்சுக்கணும் அப்படின்னு இல்ல இட்லி தோசை பண்ணாரோ எல்லாத்துக்குமே இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கடுகு பொரிஞ்சோனே நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா கருவேப்பிலை தழை போட்டுக்கோங்க கருவேப்பிலை தழை வதங்கினையும் சின்ன தக்காளியும் நான் 2 தக்காளி கட் பண்ணிருக்கோம் நீங்க பெரிய தக்காளி இருந்தா 1 தக்காளி கட் பண்ணிக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி சீக்கிரமா வதங்கறதுக்காக நம்ம இப்ப கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் நாங்க ராக் சால்ட் எங்க வீட்டுல யூஸ் பண்றோம் அதுலயே கூழ் உப்பு கிடைக்குது பல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாமே கிடைக்குது நீங்க வேணும்னா வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க அயோடைஸ் சால்ட்டோட இது நல்லதுன்னு சொல்றாங்க அதுக்கப்புறமா குருமா வந்து ஒயிட் கலரா வரும் அப்படிங்கறதுக்காக வேண்டி லைட்டா மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் சோ அந்த எல்லோ கலர்ல வரும் அதுக்காக வேண்டி தக்காளி இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா இதுல ஊத்திக்கோங்க இதுக்கு அப்புறம் உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்து இன்னும் தண்ணியா வேணும் அப்படினா தண்ணி ஊத்திக்கோங்க இல்ல திக்கா இருந்தா போதும் அப்படினா விட்டுருங்க பட் உங்களுக்கு ரொம்ப திக்கா இருக்குது அதனால நான் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கிறேன்
இதுக்கப்புறமா இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அப்படியே தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சமா தான் போட்டோம் அதனால இப்போ இந்த குருமாவுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ராக் salt பயன்படுத்துறவங்களா இருந்துச்சு அப்படினா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் லைட்டா போடுங்க ஏன் அப்படினா அது டைம் ஆனாதா வந்து அது கரைய ஆரம்பிக்குது நம்ம அயோடைட் salt ஓட இது லேட் ஆகுது கரையிறதுக்கு சோ அதனால ஃபர்ஸ்ட்ல வந்து கொஞ்சம் கம்மியாவே யூஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ லைட் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம் இந்த குருமா கொதிக்கட்டும் கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொத்தமல்லி தழை மேல போட்டுட்டு ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதான் தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான குருமா ரெடி இத செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நீங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்களா இருந்துச்சுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स थैंक्स फॉर வாட்சிங் பாப்பா வந்து அப்பகோவதல தோசையும் தக்காளி குருமாவை வச்சு சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லப் போறாங்க थैंक्स फॉर वाचिंग।